பேக் டு சாமுராய் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஈவெண்ட் அண்ட் அப்படின்னு தான் பார்க்க போறோம். வீடியோ பொறுத்த முன்னாடி லைக் பண்ண, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பிரச்சனை ஆல்ரெடி பிடிச்சிங்க. இதுதான் நான் போகிற வீடியோ முன்னாடி வச்சுட்டு வந்துட்டுருக்கோம். வாங்க வீடியோவில் போகலாம். அதை முன்னாடி கேட்டிங்கன்னா என்னன்னா வீடியோ ஆடி கேமாசிக்கு போகிறேன்னு கேட்டிங்கன்னா சார் அது உங்களுக்கே தெரியும் என் சிச்சுவேஷன் எப்படின்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க ஓகேங்களா. ஷேர் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. அதுதான் நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் ஓகேங்களா. ஓகே ரைட்டு கேஸ், வாங்க ஈவெண்ட் அப்டேட்டில் போகலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வேர் ரிலீஸ் ஆகிடுச்சு. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது கேஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறது. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பிடிக்கவே இல்லை கேஸ் பார்த்தீங்கன்னா, சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எதுக்கடா ஏற்றணும்னு இருந்தது. சரி உனங்க எடுத்துட்டோம் எப்படியோ வீடியோ எடுத்து போட்டுடலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா எட்டு இல்லாமல் ஏற்றவே மாட்டிருப்பீங்க கேஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பாருங்கள் இப்படி இருக்குன்னு ஓகேங்களா. ஓகே ரைட்டு கேஸ், இது நம்ம செல் பாக்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு டோக்கன் கொடுத்துருவானுங்க. அப்புறம் இது ஏடபிள்யூஎம் இது ஏதோ காட்டுது கைஸ், ஏதோ சொல்லிட்டு அதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நானூற்றி கைஸ் உங்களுக்கு வேணால் இஷ்டம் தான் ஏற்றுங்க. இப்போ தானே 2GB 3GBலாம் ஏற்றவே ஏற்றாதீங்க, சுத்தமாக ஏற்றாதீங்க. இதெல்லாம் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை பார்த்தீங்கன்னா ஓகேவா. ஓகே ரைட்டு கைஸ், மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதெல்லாம் இல்லை. ஏன்னா உள்ளே வேணால் கேம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு ஃபுல்லாக. அவ்வளோதாங்க கைஸ், இது வேறு லைட் பாஸா வேறு என்ன இருக்குது. அப்புறம் கைஸ் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்மி பண்ணிடலாம் எல்லாத்தையும். காது கிளியுது கைஸ் பார்த்தீங்கன்னா மியூசிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணுற ஆப்ஷன் கூட எடுத்துகிட்டு வந்துருக்காங்க கைஸ். அந்த மெசேஜ் பாக்ஸ் இப்போ மெசேஜ் பாக்ஸ் கீழே போனீங்கனாலே தெரியும் டிஸ்பிளேன்னு இருக்கும். செட்டிங் கீழே போனீங்கன்னா டிஸ்பிளேன்னு இருக்கும் கைஸ், நல்லா கேட்டுக்கோங்க. செட்டிங் கீழே போனோடனே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன்னு இருக்கும். அது கீழே போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே கீழே போனீங்கன்னா அந்த கேமரா ரெக்கார்டிங்னு இருக்கும் கைஸ். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கூட எடுத்துக்கலாம். ஆனால் எதுன்னா உங்களுக்கு ரொம்ப ஹேங் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 32GB ஸ்டோரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா தாங்கே தாங்க அது ஃபோனு. அதுக்காக தான் கைஸ் சொல்கிறேன் அதெல்லாம் ரெக்கார்ட்லாம் பண்ணாதீங்க. அதனால் தான் நான் காட்டவே இல்லை. நம்ம தான் பார்த்தீங்கன்னா காட்டினா அதை போயிட்டு திரும்பி வீடியோ எடுப்பானுங்க. அதனால் தான் பார்த்தீங்கன்னா நான் காட்டவில்லை இதில் ஓகேலா. ஓகே ரைட் கைஸ். அப்புறம் என்னடா இது ரொம்ப நேரம் ஆகுது ஸ்டார்ட் பண்ணுறது. உள்ளே போய்ட்டு எதனா மேட்ச்சை பார்ப்போம். அதே மாதிரி தான் கைஸ் இருக்குது. என்னடா இது பண்ணி வச்சுருக்கீங்க. அதே மாதிரி தான் கைஸ் இருக்குது. பாங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இதை கொஞ்ச நேரத்துக்கு. நார்மல் மாதிரி தான் கைஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே கிளாசிக் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த M500 கன்று மியூசிக்லாம் கேட்டிங்கன்னா காப்பி ரேட் வந்துடும். அதுதான் போடவே இல்லை நான். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கைஸ். சைலன்சர் போட்டு அடிக்கிற மாதிரி அப்புறம் வந்து ட்ரைனிங் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா. உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா சில விஷயம்லாம் உள்ளே அந்த ஜோக்கர் மாரி அந்த பொம்புலாம் இருக்கும் மேலே அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்ருக்கானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இது ஏதோ புதுசாக கொண்டு வந்துருக்கானுங்க. டப்பா ஏற்கனவே இருந்துதா இல்லை இல்லை கைஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க. ஏப்பா சாண்டா ஒட்டான் ஒட்டா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புல்லாம் எடுத்துகிட்ருக்கானுங்க கைஸ் ஓகேவா. புல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் புல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்ருக்கானுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் க்ரௌண்டு மாதிரி ஆக்கிட்டானுங்க. ட்ரைனிங் க்ரௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கைஸ். நான் ஒரு பார்த்தீங்கன்னா ரெடீம் கோடு கைஸ் என்னடா சொல்கிற ரெடீம் கோடா நீ தான் ஏற்கனவே ரெடீம் கோடு கொடுத்துட்டேன். அதோடய பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபுல்லாக ரெடீம் கோடு பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரம் வருது கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் டைமிங்லாம் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். ஓகே ரைட்டு கைஸ். அது பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம சொன்ன கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. ஓகே ஓகே கைஸ். ஓகே ரைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூ மண்டல் எடுக்கிறதும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஈவெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கான்னு பார்க்கலாம். மேக்ஸில் சொன்னமே நம்ம பூயா டே ஈவெண்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூயா ஈவெண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஈவோ உங்களுடைய ஃபுல் மேக்ஸ் அமௌண்ட் வந்துச்சு கைஸ் ஓகேங்களா. இதில் நான் ஸ்பின் பண்ணோமா இதில் பார்த்தீங்கன்னா 73% வந்துடும் கைஸ் நம்மளுக்கு. ஒரு மண்ணும் ஆனால் டைமண்ட் இல்லையே, இதுவும் தான் என்ன டைமண்ட் இல்லையே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்போர்ட்ஸ் சொன்னாங்க கைஸ் பார்த்தீங்கன்னா அப்பயே சொன்னேன் நான் டோர்னமெண்ட்டு ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா அதில் என்ன இடம் ரொம்ப பிளேஸ் பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா செகண்ட் இடம் கைஸ். என்னடா இது ஸ்கேட் போர்டா இல்லை பேக் ஆன் தெரியே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி கைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு ப்ளே பண்ணாலே போதும் கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் தந்துடுவானுங்க ஓகேவா. ஓகே ரெடி கைஸ் பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதோட விஷயம் தான் கைஸ் பார்த்தீங்கன்னா ஹார்டிக் ப்ளூ மண்டல் பார்த்தீங்கன்னா லக்கி 5 பிளேயருக்கு இந்த இருக்கா. ஓகே ஓகே ரைட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த தொட போகிறீங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் கைஸ் ஓகேங்களா. ரெண்டாவது தொட்டுக்கோங்க. ரெண்டாவது தேர்ட்டின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் வவுச்சர் கொடுத்துருவானுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணியிருக்கானுங்க. ஜிஎக்ஸ்ஆர் பார்த்தீங்கன்னா அது ஒரு டீமு அவனுங்க தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியாக ப்ளே பண்ணியிருக்கானுங்க.
அப்படி வரலன்னா நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம்லாம் வேணாம், ஒரு ஒரு 10 செகண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருங்க வீடியோவை, அதை பார்த்தீங்களா அப்புறம் அந்த ரெட் மார்க் போய்டும் தானாகவே, பார்த்துட்டே இருங்களேன். பார்த்தீங்கன்னா தானாகவே பார்த்தீங்கன்னா ரெட் மார்க் போயிடுச்சா அது தாங்க இஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தாங்க இஸ் பார்த்தீங்கன்னா பண்ணணும். என்னடா இது போயிடுச்சு பாருங்க இஸ். ஓகேவா? இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் இல்லை 20 செகண்ட் பாருங்கள், உங்களுக்கும் போயிடும். ஐயோ நானும் 50% ரேட்டாவா உறிஞ்சிட்டிங்களா போங்களா. பார்த்தீங்கன்னா செகண்டில் இருக்க தொடங்க கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் ராயல் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ரைட் கைஸ். பார்த்தீங்கன்னா நான் கலெக்ட் பண்ணுறேன் அதேமாதிரி தான் கைஸ். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பண்ணிட்டு வாங்க, ஒரு டைமண்ட் ராயல் கார்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிடும் உங்களுக்கு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கோப்ரா ஃபுல் மேக்ஸ் எமோட்டே கார்டில் கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா கோப்ரா ஃபுல் மேக்ஸ் எமோட் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வர ஃபார்மஸாக யூஎம்பியாக வந்துச்சு எனக்கு. ஐயோ சாரி கைஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வர ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மஸ் கைஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வர ஈவெண்ட் ஃபார்மஸ் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா யூஎம்பி. ஓகேங்களா? ஓகே ரைட் கைஸ். பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கு கைஸ். ஏதோ ஒரு அடி அடிக்கிறாரு பூயான ஒரு யூஎம்பி வருது. ஓகே ரைட் கைஸ். நெக்ஸ்ட் இயர் பாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் முன்னாடியே பார்த்தீங்கன்னா விட்டாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா இதுக்கு நெக்ஸ்ட் இயர் பாஸ் தான் நம்ம காட்ட போகிறோம். ஓகேண்ணா? ஓகே சரியாக பார்த்தீங்கன்னா அக்டோபரா, இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் இயர் பாஸ் காட்ட போகிறோம் கைஸ். பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நவம்பர் இயர் பாஸு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் செட் மாதிரியே இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா ஜோக்கர் செட்டு என்னப்பா இளவரசி மாரி இருக்காங்க, ராணி மாரி ஸ்கேட் போர்டு. கிராம மட்டும் கொடுத்துருக்கேன் எல்லாவற்றையும், ஒரு அமௌண்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா கன் ஸ்கின் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பண்டல் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்கின்னா ஓகே ரைட்டு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி. என்னடா அமௌண்ட்டு, என்னடா இது அமௌண்ட்டை பாருங்க கைஸ் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க ஜாலி தான் வேறு மாதிரி. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க பண்டல் ஓபி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கைஸ். நெக்ஸ்ட் வர இன்குபேட்டர் கொண்டு காட்டுறேன் பாருங்க. இதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்குபேட்டர் டாப் 1 கைஸ். இது நல்லா பார்த்துக்கோங்க, டாப் 1 பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் காமிச்சேன், இன்னும் ஒரு ரெண்டு இருக்குல்ல அதை காட்டணும்ல கைஸ். ஓகேவா? என்னடா போட்டிருக்கேன் பண்டலாடா இது வேறு மாதிரி இங்கிலீஷ் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மாதிரி இது வந்துருக்கானுங்க. முடியலடா இது, இந்த முடியை பார்த்தோன்னா நம்ம ரேம் பேஜ் கோல்டன் கலர் ட்ரெஸ் இருந்ததில்ல கைஸ், அந்த மாதிரி இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி தான் இருக்குது, சரியாக தெரியல, நீங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்ட்ரியும் இல்லாமல் இருக்குது, கீழே இல்லை இருக்குது கைஸ், கீழே லெஜெண்ட்ரி. இதுதான் இதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு, இதுதான் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த இன்குபேட்டரில். நெக்ஸ்ட் வர இன்குபேட்டர் காட்டியாச்சு கைஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது கைஸ் பார்த்தீங்கன்னா. எப்போவுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டோனை மட்டும் ஒரு லெஜெண்ட்ரி எடுத்துகிட்டு வர மாட்டானுங்க. இதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வர இன்குபேட்டரு. ஓகேவா? ஓகே ரைட்டு கைஸ். தேங்க்யூ கைஸ் பார்த்தீங்கன்னா 200 சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஓகே ரைட்டு, ரொம்ப நன்றி கைஸ் பார்த்தீங்கன்னா. இதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணாமல் 1K கூட ஈஸியாக அடிச்சிடலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் 700 சப்ஸ்கிரைபர் கைஸ். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடிங் கூட இருக்குது, நோட்டி கண்டிப்பாக ஆளில் போட்டு வச்சுங்க கைஸ். ஓகே ரைட், ஓகே பை பை.